வணக்கம். நாட்டின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் வஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பிலிருந்து 18-19 திருத்தங்களை ரத்து செய்ய வேண்டும், பிரதமர் முன்னிலையில் ஜனாதிபதி தெரிவிப்பு. கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகத்தை தரமுயர்த்த கோரும் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தம். உபபிரதேச செயலகத்தை தரமுயர்த்த கூடாது என முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரகமும் முடிவுக்கு. மக்கள் வங்கியை தனியார் மயப்படுத்த முயற்சி தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் மற்றொரு வெளிக்கொணர்வு. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட் கோலிக்கு ICC அபராதம். இனி விரிவான செய்திகள். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் 40th ஆண்டு நிறைவு விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஸ்தாபகர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 95th பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் வீடமைப்பு மற்றும் கலாச்சார அமைச்சருமான சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வீடமைப்பு அதிகார சபைக்கு 40 வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் எமது அரசாங்கமும் 4.5 வருடங்களுக்கு அதிக காலத்தை கடந்துள்ளது. தேர்தலுக்கு 4-5 மாதங்களே உள்ளன. பிரித பரிசோதனை நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 4.5 வருடங்களில் அரசாங்கம் மற்றும் நாடு சீர்குலைந்திருந்தால் அதற்கு முக்கிய காரணம் 19th திருத்தமாகும். நானும் பிரதமரும் கயிறு இழப்பதாக நாட்டு மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 19th திருத்தம் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. 18th அரசியலமைப்பு திருத்தம் என்பது மஹிந்த ராஜபக்சவின் மன்னராட்சி முறைமையாகும். 18th திருத்தத்தை நீக்கவே நாம் அரசாங்கத்தை அமைத்தோம். 19th திருத்தத்தினூடாக இந்த நாட்டில் அரசியல் ஸ்திரமின்மை ஏற்பட்டது. அதனால் தலைவர் ஒருவர் இல்லாமல் போனார். இந்த நாட்டை சிறந்த நாடாக கட்டியெழுப்புவதற்கு அரசியலமைப்பிலிருந்து 18th திருத்தம், 19th திருத்தம் ஆகிய இரண்டையும் ரத்து செய்ய வேண்டும். 19th திருத்தம் உருவாக்கப்படாதிருந்தால் இந்த 4.5 வருடங்களும் வெற்றிகரமான ஆண்டாக இருந்திருக்கும். அதனால் நாம் இழைத்திருக்கும் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரில் 215 பேர் 19th திருத்தத்திற்கு வாக்களித்தனர். 19th திருத்தத்தினால் இந்த நாட்டிற்கு இவ்வாறான பாதிப்பு ஏற்படும் என அதனை தயாரித்த நிபுணர்கள் எண்ணியிருக்க மாட்டார்கள். அரசியலமைப்பிலிருந்து 18th மற்றும் 19th திருத்தங்கள் நீக்கப்பட்ட அன்று மக்கள் மகிழக்கூடிய சிறந்த நிர்வாகத்தை நாட்டில் முன்னெடுக்க முடியும். அப்போதே சிறந்த பருபொருள்கள் ஏற்படும். அமைச்சர் சஜித் பிரேமதாச தொடர்பில் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். அமைச்சர் சஜித் பிரேமதாச தனது தந்தை முன்னெடுத்து சென்ற திட்டங்களை பொதுமக்களுக்காக அதற்கு தலைமை தாங்கி முன்னெடுத்து செல்கின்றமையை நாம் வரவேற்கின்றோம். அமைச்சர் சஜித்தை மதிப்பதற்கு இரண்டு காரணங்கள் காணப்படுகின்றன. அந்த இரண்டு விடயங்களும் சில அமைச்சர்களிடம் காணப்படுவதில்லை. சேவையாற்றுவதற்கு அர்ப்பணிப்பு செய்தல், ஆர்வம், நேர்மை மற்றும் பல அரசியல்வாதிகளிடம் இல்லாத பண்பான ஊழலற்ற அரசியலில் ஈடுபடும் அமைச்சராகவும் அவர் இருக்கின்றார். அமைச்சர் சஜித் தொடர்பில் நான் அதிக கரிசனை செலுத்துவதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். அவரை உயர்த்தி கதைப்பதாகவும் கூறுகின்றனர். ஊழல் இல்லாவிடின் அனைவரையும் உயர்த்தி கதைப்பேன். 24 மனிதியாளங்களும் சேவையாற்றும் ஒருவர். இது அரசியல்வாதிகளுக்குள் காணப்பட வேண்டிய முக்கிய பண்பாகும். 2015 ஆண்டு அரசாங்கத்தை அமைத்த பின்னர் வீடமைப்பு அமைச்சு பொறுப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைக்கப்பட்டது. வீடுகளையும் கிராமங்களையும் நிர்மாணிக்கும் பணியை மீண்டும் ஆரம்பிக்க பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்த பின்னரே இன்று இந்த நிகழ்வை நடத்துகின்றார். அதனை போன்று நாம் எதிர்காலம் தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்திலும் நாம் பல வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும். இளம் சமூகத்தினர் திருமணம் செய்த பின்னர் பாரிய வீட்டு பிரச்சனையை எதிர்நோக்குகின்றனர். ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச ஆரம்பித்த புரட்சியை முன்னோக்கி கொண்டு செல்கின்றமை தொடர்பில் நான் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கின்றேன். எவகட்ட ராஜ்ய துல பத்வீம் லபா தனத்துருவல பிஹிச்சுப்பு நதி ஆரசிய ஹதலிஸ். கடந்த அரசாங்கத்தின் போது நியமனங்களை வழங்கி பதவிகளில் அமர்த்தப்படாத 441 பேர், நாளாந்த அடிப்படையில் நியமனம் வழங்கப்பட்ட 76 பேர், ஒப்பந்த அடிப்படையில் தற்போது சேவையாற்றும் 2827 பேர், பயிற்சி பெற்ற 180 பேருக்கு அடுத்த சில மாதங்களுக்குள் நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்வுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025 ஆண்டுக்குள் அனைவருக்கும் நிழலை வழங்குவதே எமது நோக்கமாகும். பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் அனைத்து வசதிகளுடன் கூடிய 20,000 வீடுகளை 2025 ஆண்டளவில் பூர்த்தி செய்யும் பயணத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம். முதல் கட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் 2,500 கிராமங்களின் பின்னர் 2nd, 3rd, 4th கட்டங்களின் கீழ் 17,500 கிராமங்களையும் தொடர்மாடி கட்டமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களுடன் நாம் நிர்மாணிக்க உள்ளோம்.
අපි ක්‍රියාත්මක කරන්නට සැදී පැහැදී සිටිනවා. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் 40 வருட வரலாற்றில் சிறப்பாக சேவையாற்றிய அதிகாரிகள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இன்று தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடாது என தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரகமும் இன்று முடிவுக்கு வந்தது. கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகத்தை பிரதேச செயலகமாக தரம் உயர்த்துமாறு கோரி கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பினரால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய சாகுமறை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தவர்களில் நால்வர் நேற்று நீர் அருந்துவதற்கு சம்மதித்ததுடன் ஒருவர் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு இன்று முற்பகல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்த வேண்டும் என்று ஆரம்பித்த சாகும் வரை போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தப்பட்டது மத தலைவர்கள் உள்ள கோரிக்கை அமைவாக தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றோம். இதுக்கு சரியான நடவடிக்கை அவர்கள் எடுக்காவிட்டால் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு பாரியூர் கட்டத்துக்கு நாங்கள் போவதற்கு தயாராக இருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர்களான சதாசிவம் வியாளேந்திரன், சிவசக்தி ஆனந்தன், அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இன்று கல்முனை விகாராதிபதி ரன்முத்துக்கல சங்கராத்ன தேரர் உள்ளிட்ட குழுவினரை சந்தித்து கலந்துரையாடினர். இப்பொழுது கல்முனை வடக்கனுடைய அந்த செயற்பாடு என்பது அபிவிருத்தி என்பது 30 வருஷம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு ஒரு முழுமையான அதிகாரம் கிடைக்கிற பொழுதுதான் அதனுடைய அபிவிருத்தி என்பது முன்னெடுக்கப்படும். ஆகவே ஒரு சமுதாயம் அபிவிருத்தியில் முன்னோக்கி செல்ல இன்னும் ஒரு சமுதாயம் 30 வருஷம் பின்தங்கி இருப்பது என்பது ஏற்புடைய விஷயம் அல்ல. ஆகவே முஸ்லீம் அரசியல் தலைமைகள் அதே மாதிரி தமிழ் அரசியல் தலைமைகள் இந்த விடயத்தில் அதிகூடந்த கவனம் எடுத்து எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களுக்கான ஒரு நல் உறவு நீடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட வேண்டும். இதேவேளை கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரும் போராட்டத்திற்கு ஆதரவாக மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக 7வது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. முற்போக்கு தமிழர் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இது தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கை. இது வந்து இது இனவாதமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுடைய அடிப்படை உரிமை கேட்கிறார்கள். இனியும் கிடைக்காவிட்டால் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்க போவதில்லை. நாங்கள் இதுக்கு பிறகு பதவியில் இருந்து என்னத்தை காண போகின்றோம்? இன்றைக்கு கம்பரலியா போன்ற பணத்தை வைத்து மக்களுடைய வாயை அடைக்க முடியாது. பின்னர் இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒன்றுபட்டு இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவிக்க முடியும். நாங்கள் எங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வது ஊடாக கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த மகா மகா தவறு. 11 ஆசனங்களை கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 7 ஆசனங்களை கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தாரை வார்த்து கொடுத்தது மாகாண சபை. அதன் பிரதிபலன்தான் இன்று அப்படி செய்தும் இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல்வாதிகள் ஒருவர் கூட சாதகமான கருத்தை தெரிவிக்கலை. சம்பந்தனையா உட்பட தங்கள் பதவியை தூக்கி ஏற தயார் என்றால் நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கின்றோம். இதேவேளை கல்முனை உபபிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த கோரி யாழ் பஸ் நிலையத்துக்கு முன்பாகவும் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களிடம் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய நீதியான கோரிக்கைக்காக கிழக்கிலே உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு போட்டியாக நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் என்ன உங்களுடைய நிலத்தில் ஒரு அங்குலத்தை பிடித்தோமா? உங்களுடைய தாயகத்தை அபகரிக்க நினைத்தோமா? இல்லை. ஆனால் நீங்கள் அன்று தொட்டு பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டு வருகின்றீர்கள். ஆனால் நாங்கள் பொறுத்து கொண்டுதான் வருகின்றோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக செயற்படவும் இல்லை, குரல் கொடுக்கவும் இல்லை. கிழக்கு இணைய வேண்டும். இதற்கு குறுக்காக யார் இருந்தாலும் நாங்கள் இது எதிர்க்க தயங்க போவதில்லை. தமிழர்கள் தங்களுக்குரிய உரிமைகளை கேட்கின்ற போது தொடர்ச்சியாக மாற்றி இனத்தவர்கள் அதுக்கு குறுக்கே நிற்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. என்றும் கிழக்கு தமிழர்களோடு வடக்கு தமிழர்கள் பின்னிப்பிணைந்தவர்கள். வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய இணைபிரிக்க முடியாத தாயகம்.
இதேவேளை கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகத்தை திறமுயர்த்தக்கூடாது என தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டமும் இன்று முடிவுக்கு வந்தது. கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகத்தை தரமுயர்த்த வேண்டாம் என கோரி முன்னெடுக்கப்பட்டு வந்த சத்தியாகிரக போராட்டமும் இன்று கைவிடப்பட்டுள்ளது. கல்முனை தனியார் பஸ் நிலையம் ஒன்றில் கடந்த 3 நாட்களாக இடம்பெற்று வந்த சத்தியாகிரக போராட்டம் இன்று நண்பர்களுடன் நிறைவுக்கு வந்தது. அரசு உயர்மட்ட தலைவர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள் தலையிட்டு 2 தரப்புடன் இன்று காலையிலிருந்து பேசியிருந்தார்கள். உங்களுடைய போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தை ஊடாக விரைவாக ஒரு முடிவு வர இருப்பதனால் அரசின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் கைவிடுகின்றோம். கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. அரசியல் குழப்பகரமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்துக்கு எதிராக வருகின்ற அந்த காலகட்டத்திலும் நம்பிக்கையில்லா பிரேரணையிலே முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்தந்த விடயங்களை நீங்கள் செய்துதர வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தோம் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் அவர்களிடம். அதிலே வடக்கு பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக அழுத்தமாக அதிலே கூறியிருந்தோம். அதற்கான ஒப்பந்தத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். ஆனால் ஒப்பந்தத்தை மேற்கொண்டவர் இழுத்தடிப்புகளே செய்தவராக காணப்பட்டார். இந்த கட்சிகள் அனைத்தும் தமிழர்களை ஏமாற்றுகின்ற கட்சிகளாகத்தான் இருக்கின்றது. தேரர்களினாலே மஞ்சள் காவி உடுத்தவர்களினாலே எடுக்கப்படுகின்ற இந்த விடயமானது குறிப்பாக வெற்றி அடையவில்லை என்றால் இந்த தேரர்களுக்கு, இந்த நாட்டிலே இருக்கின்ற காவியுடை தரித்தவர்களுக்கு இந்த நாடு அதற்கான மதிப்பை கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்கிறாங்க. விரைவில் சம்பந்தமான ஒரு தீர்வு அரசாங்கம் ஒரு கமிட்டி நியமிச்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த தீர்மானம் அறிவிக்கப்படும். கிழக்கு தமிழர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்த விடயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் அவர்கள் இந்த தீர்வு திட்டத்தோடு வந்திருக்க கூடாது. அவரே ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கணும், இதோட நான் போக முடியாது, உடனடியாக இந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுத்து அவங்களை தீர்வை கொடுத்து அவங்களோட உண்ணாவிரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவர் வந்து அவ்வாறு கூறவில்லை. இப்போது துரும்பு எங்களது கையில் இருக்கின்றது. நான் சம்பந்தனையாவை பார்த்து அன்பாக கூறுகின்றேன், இந்த தமிழ் மக்கள் விடயத்திலே உங்களிடம் இருக்கக்கூடிய துரும்பை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி விளையாடாது விட்டால் எங்களது தமிழர்களுக்கு இனி நாங்கள் எதையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய இதே போல சந்தர்ப்பம் தோற்றம் பெறாது என்று நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன். எங்களுடைய தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜ் ஐயா அவர்கள் கூறினார், இறுதிக்கட்ட வாக்கெடுப்புக்கு முன்பதாக இந்த பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்பட்டுவிட்டது என்ற செய்தியை நாங்கள் கேட்காது விட்டால் நிச்சயமாக இந்த கொண்டு வரப்போகிற வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம், எதிராக வாக்களிப்போம் என்று தெரிவித்திருந்தார். இவையெல்லாம் நடைபெறவில்லை. அதாவது மக்களை நீங்கள் ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகளா? எங்களுடைய தமிழ் தலைமைகள் உண்மையிலே கையால் இயலாதவர்கள். எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்றார். சியம் மகா நிகாயவின் மல்வத்துப்பீட மகாநாயகர் திப்படுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்ததன் பின்னர் மல்வத்துப்பீட அனுநாயகர் திம்புல் கும்புரே விமல தம்ம தேரரை எதிர்க்கட்சித் தலைவர் சந்தித்தார். இதனையடுத்து சியம் மகா நிகாயவின் மல்வத்துப்பீட அனுநாயகர் நியம்குட விஜிதசரி தேரரையும் சந்தித்த பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபத்துமா அப்படி பேணோன்னு சங்கர்தனை தக்கம்
எமக்கு இவ்வித பிரச்சனையும் இல்லை. அனைவரும் ஒன்றிணைத்து வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை களமிறக்குவோம். நாட்டையும் மக்களையும் நேசிக்கும் தலைவரை நாம் தேடுகின்றோம். தேடி களமிறக்குவோம். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து தெரிவிக்கப்படும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம வெள்ளிமடையில் இன்று கருத்து தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச 11ஆம் தேதி வேட்பாளரை அறிவிப்பார் என பொதுஜன பெரமுனவின் ஒரு குழுவினர் கூறுகின்றனர். எனினும் எவ்வித வேலை திட்டங்களும் இல்லை, வேட்பாளரும் இல்லை, கூட்டமைப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. அது அராஜகம் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார். வேலை திட்டம் ஒன்று காணப்படுகின்றமையை நான் அறிவேன். எனினும் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவன். ஜனாதிபதி வேட்பாளரை ஆகஸ்ட் 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பார் என கூறப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி வேட்பாளர் பெயரிடப்படுவார் என ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்றது. அவ்வாறு பெயரிடுவது சிறந்தது. ஷொஹான் பல்லைவத்த போட்டியிட உள்ளார் என என்னிடம் யாரோ தெரிவித்தார்கள். நாகானந்தவும் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் மேலும் பலர் இணைவார்கள். இதுவரையில் கலந்துரையாடவில்லை, கூறவும் இல்லை. எனினும் சிறந்த தீர்மானம் ஒன்று எட்டப்படும் என நான் எண்ணுகின்றேன். நீங்கள் இதனை கேட்ட விதத்தில் நான் அச்சமடைந்தேன். நீங்கள் கேட்ட விதம் அவ்வாறு உள்ளது. அச்சம் எனக்கும் உள்ளது. அவர் தொடர்பில் தற்போது நான் பேசப்போவதில்லை. அவர் நோய்வாய்ப்பட்டு உள்ளார். சிங்கப்பூரில் வைத்தியசாலையில் உள்ளார். சிங்கப்பூர் எனக்கு தெரியாது. என்னால் எதிர்வு கூற முடியும். எனினும் தற்போது அவ்வாறு கூறப்போவதில்லை. தேசிய உடையணிந்த ஒருவர் வருவார். சமூர்த்தி வழங்குவதற்கு தொகுதி ரீதியில் தற்போது ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. எனினும் அந்த ஆவணங்களில் உள்ள 1வது 2வது பெயர்கள் இல்லை. எனினும் நடுவில் உள்ள பெயர்களுக்கு உள்ளன. ஒரு தரப்பை மாத்திரம் என்னால் சுட்டிக்காட்ட முடியாது. ஏனெனில் நமது அரசாங்கத்தின் காலத்தில் நாம் சமூர்த்தி வழங்கினோம். நாம் வழங்கிய முறை நினைவில் வரும் போது அவ்வாறு விரல் நீட்ட முடியாது. அமைச்சர் பாட்டலை சம்பிகரணவாக கேஸ்பவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இன்று கலந்து கொண்டிருந்தார். பெருநகர மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலை சம்பிகரணவாக்கவின் நகர மறுமலர்ச்சி ஆலோசனை மற்றும் இணைப்பு நிறுவனத்தின் கேஸ்பேவ அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. எதிர்வரும் 4-5 மாதங்களில் அரசியல் ரீதியிலான மாற்றங்கள் நிகழவுள்ளன. ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல், அதன் பின்னர் பொது தேர்தல் ஆகியன நடத்தப்படவுள்ளன. முதலாவதில் தம்மால் வெற்றி பெற முடியும் என அந்தந்த கட்சிகள் கூறுகின்றன. எனினும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு குறைந்தபட்சம் 65 லட்சம் வாக்குகளை பெற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் இப்போதே ஜனாதிபதி ஆகியுள்ளனர். எனினும் அவருக்கும் 65 லட்சம் இல்லை. முன்னரை போன்று வேடுவர்களின் வரிக சபை கூடுவதைப் போல கூடி இரவில் சாப்பிடும் நேரத்தில் நிதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் இவர்களை என சாதாரண தரத்தில் கூட சித்தியடையாதவர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு இடமளிக்க முடியாது. அதேபோன்று நெருக்கமானவர்கள் ஒன்றிணைந்து இவரே நிதியமைச்சர், இவரே வெளிவிவகார அமைச்சர் என தீர்மானிக்கவும் முடியாது. இயலமையும் திறமையும் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நாட்டை உருவாக்குவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். நாட்டில் தேசிய ரீதியில் பெறுமதிமிக்க வளங்களை விற்கும் முயற்சி கடந்த சில மாதங்களாக இந்த விடயம் தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது. இந்த நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி இன்று மற்றொரு விடயத்தை வெளிக்கொண்டிருந்தது. மக்கள் வங்கியை விற்பதற்கு தனியார் மயப்படுத்துவதற்காக அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள மக்கள் வங்கி திருத்த சட்ட மூலமே இது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் ஊடாக நிபந்தனை விதிக்கப்பட்ட விடயத்திற்கு அமையவே மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி ஆகியவற்றை விற்க உள்ளனர். மக்களுக்கு தெரியாத வகையிலேயே அரசாங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது. 1961ஆம் ஆண்டு சட்டத்திற்கமைய மக்கள் வங்கிக்கு முதல் நிலையான தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது மக்கள் வங்கியின் தலைமை அதிகாரிக்கு மேலதிகமாக, பணிப்பாளர் சபைக்கு மேலதிகமாக, நிதியமைச்சரின் அனுமதிக்கு மேலதிகமாக, நாட்டின் நிதிச்சபையின் அனுமதி மற்றும் விசேட நிதிச்சபையின் இணக்கப்பாட்டுடன் அவர்களின் ஆலோசனையை பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தேச சட்டமூலத்திற்கமைய நிதிச்சபையின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்பது நீக்கப்பட்டுள்ளது. அமைச்சரும் அமைச்சரால் நியமிக்கப்படும் தலைவரும் இணைந்து இதனையும் முன்னெடுக்க முடியும். இதில் மற்றொரு சரத்தூடாக அமைச்சர் தமக்கு பங்குகளை விநியோகிப்பதற்கான அதிகாரத்தை சுவீகரித்துள்ளார். நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் மக்கள் வங்கியின் இந்த பங்குகளை விநியோகிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. தற்போது பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ள இலங்கையின் பொருளாதாரம் இதனூடாக இன்னும் வீழ்ச்சி அடையக்கூடும். அதேபோன்று பொருளாதாரத்தை நிர்வகிப்பதற்கு அரசாங்கத்திற்குள்ள இயல்மை இல்லாமல் போகும் நிலையும் உள்ளது. குறிப்பாக இதில் சேவையாற்றுவோரின் சேவை பாதுகாப்பு அற்றுப்போகும் நிலைமையும் ஏற்படக்கூடும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான்
தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கல்முனை உபப்பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவது தொடர்பில் இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நான் இன்னும் அதை பற்றி புதுசாக பார்க்கல. ஏன்னா நான் பத்து நாளைக்கு மேலே சண்டி ஓமத்தில் இருந்தேன். நே முந்தா நாள் தான் வெளியே வந்தேன். அது என்னன்னு கேட்க சொல்லியிருக்கேன். செஞ்சுட்டு நாளைக்கு நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம். இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த 50 ரூபா உயர்த்தி இருந்தால் அது இதுவரைக்கும் கிடைக்கப்படுறதுன்னு மக்கள் தெரிவிக்கிறார். அது நான் கொடுக்குறேன்னு சொல்லல, கொடுக்க சொன்னவங்களை போய் கேட்கணும். ஆமாம், கொடுக்க சொல்றவங்களை கேளுங்க. என்கிட்ட கேட்கல, நான் வாங்கி கொடுத்த சம்பளம் நியாயமானது, போதும்னு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. யார் யார் ஆசை வார்த்தை கொடுத்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க. அந்த நாட்கள்லேயே இவர் சின்ன பையனாக இருக்கேக்கே எனக்கு தெரியும். அப்போ இங்கே வரையக்கே அவர் வந்து கண்டுட்டு போவார். ஆகவே நாங்கள் பல விஷயங்களையும் இங்கே பேசிக்கொண்டோம். யார் இனி பிரசிடென்ட் கேண்டிடேட்டை யார் வருவாங்க, என்ன செய்கிறாங்க, வந்துட்டு இப்படி ஒன்று ஒன்று சின்ன சில்லறை விஷயங்கள் பேசினோம். எங்களால் முடிஞ்ச மட்டும் அது சம்பந்தமாக சொல்லி கொண்டு வரோம். ஏனென்றால் அது ஒரு நியாயமான கோரிக்கை. தமிழ் பிரதேச தரம் உயர்த்த வேண்டியது ஒரு நியாயமான கோரிக்கை. எத்தனையோ வருஷமாக 20, 25, 30 வருஷமாக கேட்டும் நடக்காமல் இருக்குது. ஆகவே அது நடைபெற வேண்டிய ஒன்று. அது வேறு பல காரணங்களுக்காகவேண்டி, அரசியல் காரணங்களுக்காகவேண்டி அது நடைபெறாமல் இருந்தாலும் கட்டாயம் அது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பார்த்து கொண்டு இருப்போம். கதிர்காமக்கந்தன் ஆலய ஆடிவேல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ளனர். மலையகத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி யாத்திரையை ஆரம்பித்த பக்தர்கள் 5ஆம் நாளான இன்று வெளிமடையை வந்தடைந்தனர். கடந்த 18ஆம் தேதி மஸ்கிலியாவில் ஆரம்பமான இந்த யாத்திரையில் 30 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் ஹட்டன், தலவக்கலை, நுவரெலியா வழியாக இன்று வெளிமடை ஸ்ரீ கதிர்வேலாயுத கந்தசுவாமி தேவஸ்தானத்தை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நாளை தமது பயணத்தை மீண்டும் தொடரவுள்ள யாத்திரையர்கள் பண்டரவளை எல்ல வெள்ளவாய புத்தள வழியாக கதிர்காமத்தை சென்றடைய உள்ளனர். அந்த கதிர்காம கந்தனின் அருளை பெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் பாத யாத்திரையாக மஸ்கேலய நகரில் இருந்து கதிர்காமத்தை சென்றடைய ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி அளவில் கதிர்காமத்தை சென்றடைவோம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. கிரிந்தையால பகுதியில் கடலறையில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் 2 மகள்மாரும் உயிரிழந்துள்ளனர். 37 வயதான நுவான் விஜயசூரிய தனது 2 பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் நேற்று மாலை கிரிந்த பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். ஹோட்டல் ஒன்றில் நேற்றிரவு தங்கியவர்கள் கிரிந்த யால பகுதியில் உள்ள கடற்கரைக்கு இன்று காலை சென்றுள்ளனர். எனினும் அவரும் எதிர்பாராத வகையில் நுவான் விஜயசூரியவின் ஒரு மகள் கடலலையில் சிக்கியுள்ளார். 4 வயதான தனது மகளை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த அவரும் கடலலையில் அள்ளுண்டு சென்றுள்ளார். பின்னர் அவரின் மனைவி மற்றும் மற்றைய மகளும் கடலலையில் அள்ளுண்டு சென்றதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர். அருகிலிருந்த ராணுவ வீரர் ஒருவர் அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த போதிலும் தாயின் உயிரை மாத்திரமே காப்பாற்ற முடிந்துள்ளது. திபர்விவ வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். எனினும் அவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் கூறப்படுகின்றன. உயிரிழந்த நுவன் விஜயசூரிய மற்றும் 2 பிள்ளைகளின் சடலங்கள் திபர்விவ ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. தென்காயிலை ஆதீனம் மற்றும் திருகோணமலை சிவில் அமைப்புகள் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்றது. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்தில் தன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் ஒழுங்காக செய்திருக்கின்றதா என்பது உண்மையில் ஆய்வுக்குரிய விஷயம், அவர்களை கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். இது தொடர்பான அழுத்தங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் இன்றைக்கும் தயாராக இருக்கணும். இன்றைக்கு அந்த அரசியல் தலைமை இந்த விகாரத்தை முன்னெடுக்காதபடியாக தாங்கள் இன்றைக்கு தங்களுடைய மாவட்டத்தை தாங்களே பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு பல மாவட்டங்களில் எழுச்சி அடைந்திருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பொது அமைப்புகள் திருகோணமலை மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலுக்கிட்டிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கும் பொது அமைப்புகள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலுக்கிட்டிருக்கு. இந்த செயற்பாடுகளின் ஊடாகத்தான் அரசியல் தலைமைகளுக்கு நாங்கள் வலுவான அழுத்தங்களை கொடுப்பது அவசியமானது என்று நான் நினைக்கின்றேன். 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பின்பாக எங்களுடைய பூர்வீக நிலங்கள், எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பொருளாதாரம் யாவுமே, எங்களுடைய கல்வி யாவும் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பேரினவாதத்தினுடைய திட்டமிட்ட நடவடிக்கைகளினால் எமது பூர்வீக நிலம் அபகரிக்கப்படுகிறது.
திருகோணமலை எல்லை கிராமமான தென்னவரவாடி தொட்டு அடுத்த எல்லை வரையில் உள்ள வெறுகல் வரையிலான எங்களுடைய வரலாற்று பூமி, வரலாற்று தடங்கள், வரலாற்று நிலங்கள் யாவும் கையகப்படுத்தப்படுகின்றன. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று கொழும்பில் தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் ஒருமுறை ஒளிபரப்புகின்றோம். வீடமைப்பு அதிகார சபைக்கு 40 வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் எமது அரசாங்கமும் 4.5 வருடங்களுக்கு அதிக காலத்தை கடந்துள்ளது. தேர்தலுக்கு 4-5 மாதங்களே உள்ளன. பிரேத பரிசோதனை நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 4.5 வருடங்களில் அரசாங்கம் மற்றும் நாடு சீர்குலைந்திருந்தால் அதற்கு முக்கிய காரணம் 19வது திருத்தமாகும். நானும் பிரதமரும் கயிறிழப்பதாக நாட்டு மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 19வது திருத்தம் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. 18வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது மஹிந்த ராஜபக்சவின் மன்னராட்சி முறைமையாகும். 18வது திருத்தத்தை நீக்கவே நாம் அரசாங்கத்தை அமைத்தோம். 19வது திருத்தத்தினூடாக இந்த நாட்டில் அரசியல் ஸ்திரமின்மை ஏற்பட்டது. அதனால் தலைவர் ஒருவர் இல்லாமல் போனார். இந்த நாட்டை சிறந்த நாடாக கட்டியெழுப்புவதற்கு அரசியலமைப்பிலிருந்து 18வது திருத்தம், 19வது திருத்தம் ஆகிய இரண்டையும் ரத்து செய்ய வேண்டும். 19வது திருத்தம் உருவாக்கப்படாதிருந்தால் இந்த 4.5 வருடங்களும் வெற்றிகரமான ஆண்டாக இருந்திருக்கும். அதனால் நாம் இழைத்திருக்கும் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரில் 215 பேர் 19வது திருத்தத்திற்கு வாக்களித்தனர். 19வது திருத்தத்தினால் இந்த நாட்டிற்கு இவ்வாறான பாதிப்பு ஏற்படும் என அதனை தயாரித்த நிபுணர்கள் எண்ணியிருக்க மாட்டார்கள். அரசியலமைப்பிலிருந்து 18வது மற்றும் 19வது திருத்தங்கள் நீக்கப்பட்ட அன்று மக்கள் மகிழக்கூடிய சிறந்த நிர்வாகத்தை நாட்டில் முன்னெடுக்க முடியும். அப்போதே சிறந்த பரிபருகள் ஏற்படும். எதிரி நியூஸ் பற்றின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.